அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் விண்டோஸ் 10 இருக்கிற இன்பில்ட்டாக இருக்கும் ஸ்க்ரீன் ரெக்கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் எதில் ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 10 ஓஎஸ் போட்டவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து இன்பில்ட்டாகவே இருக்கும். இது எங்கே சார் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஸ்டார்ட் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த விண்டோஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாஸ் கேம் பார்னு சொல்லி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னாவே இப்படி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இல்லைன்னா நீங்கள் விண்டோஸ் பட்டனையும் கீபோர்டுக்கு ஜியும் கிளிக் பண்ணிக்கலனாலும் இப்படி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன் கேப்சர் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து ரெக்கார்டுடைய லாஸ்ட் வந்து 30 செகண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் ரெக்கார்டிங், இதை பற்றி நான் சொல்கிறேன். இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இது சொல்லிவிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக் வேணும்னா உங்களுக்கு மைக் ஆன் பண்ணிக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இது வந்து கேப்சர் வந்து போயிடும். இதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் ரெக்கார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதை ஆடியோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆடியோட ஸ்பீக்கர் வால்யூம் லெவல் எவ்வளவு இது எல்லாமே உங்களுக்கு காட்டும். வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மைக்கோடைய எந்த இதில் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு காட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ். இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கம்ப்யூட்டருடைய சிபியுடைய பர்ஃபார்மன்ஸ் என்னென்னு சொல்லி நாம் இதில் பார்க்க முடியும். இப்போ வாங்க எப்படி ஃப்ரீயாக வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறத பார்க்கலாம். இப்போ எடுத்தோடனே நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து இதில் நம்ம பண்ண முடியாது. ஏன் சார் இதில் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நாங்கள் கிளிக் பண்ணுறேன். இதில் இவங்களோட விசிபிள் உங்களுக்கு அளவு தெரியும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது. இதுவும் வந்து அதை ஸ்கேப்சரும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டுடைய ஸ்கேப்சரும் உங்களுக்கு ஒயிட்டாக இருக்குது, மைக்குடைய லெவலும் உங்களுக்கு ஒயிட்டாக இருக்குது. ஆனால் இந்த ஸ்டார்ட் ரெக்கார்டிங் சொல்லி கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், கேமிங் ஃபீச்சர்ஸ் ஆர் நாட் அவைலபிள் ஃபார் தி விண்டோஸ் டெஸ்க்டாப் ஆர் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லுது. இதுக்கு என்ன சார் அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு ஆப்பும் எந்த ஒரு சாஃப்ட்வேரும், அதாவது ஆப்புன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா எக்ஸெல்லு வேர்டு பவர் பாயிண்ட்டு ஏதாவது ஒன்று நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு தான் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணணும். ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே கண்ட்ரோல் இது நம்ம விண்டோஸ் ப்ளஸ் ஜி கொடுத்து இல்லை எக்ஸ்பாக்ஸ் கேம் பார் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட இது என்னாகாது, நம்ம இதை ரெக்கார்ட் பண்ண முடியாது. பாருங்கள் நான் விண்டோஸுடைய கீபோர்டு விண்டோஸ் இதையும் ஜியை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பாருங்கள் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாலும் ஆகலை. ஆனால் இதே நான் என்ன பண்ணுறேன், இப்போ பவர் பாயிண்ட் இருக்குது, இந்த பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இப்படி போயிட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பட்டன் கொடுத்தும் எக்ஸ்பார் வந்து ஓப்பன் பண்ணலாம். இல்லைன்னா விண்டோஸ் பட்டனையும் ஜியும் கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இவங்க கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் உங்களுக்கு இங்கே இந்த ஒயிட்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இதை கிளிக் பண்ணி ரெக்கார்ட் பண்ண முடியும். இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா எதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அந்த ரெக்கார்டு கீழே எது எந்த இது நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலோ, இப்போ வந்து குறிப்பிட்டு பாருங்கள் நான் வந்து இன்ட்ரடக்ஷன் சொல்லி நான் கொடுத்து ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைடு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை கொடுத்தோன்னே அதோடய எது ஓப்பன் பண்ணிக்கோமோ அது காட்டுது. இப்போ நான் பாருங்கள் ரெக்கார்டு கொடுக்குறேன். ரெக்கார்டு கொடுத்தோன்னே இந்த இடத்துல ரெக்கார்டு ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொடுக்க கொடுக்க இது என்ன ஆகும்னா ரெக்கார்டு போயிட்டே இருக்கும். இது சார் இப்போ நம்ம என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக என்னென்ன ஸ்லைட் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஃபுல்லுமே ரெக்கார்ட் பண்ண முடியும். இப்போ நான் சப்போஸ் நான் க்ளோஸ் பண்ணுறேன் பாருங்கள். க்ளோஸ் பண்ணோடனே என்ன நடக்குதுன்னு பாருங்கள், உடனே அது வந்து ரெக்கார்டு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. நீங்கள் எவ்வளோ நேரம் அந்த ஆப்பு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ, இப்போ நான் வேர்டு ஓப்பன் பண்ணுறேன், மறுபடியும் விண்டோஸ் பட்டனையும் ஜியும் கொடுத்துட்டு கொடுக்குறேன் பாருங்கள். ரெக்கார்டு கொடுத்தவுடனே ரெக்கார்ட் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் என்ன பண்ணலாம், தேவையானதை நாம் கொடுத்துட்டு என்ட்ரி அடிச்சு கொடுத்து கொடுக்கலாம். ஆனால் எப்போ வந்து நீங்கள் இந்த ஒரு பவர் பாயிண்ட்டோ வேர்டோ நீங்கள் ஆன் இருக்கு, ஏதாவது ஒரு ஆப் வந்து ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் ஆன் இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த ரெக்கார்டிங் வந்து நடக்கும். இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் என்ன ஆகும் பாருங்கள், உடனே கிளிப் போர்டு சேவ் ஆகி அது ஸ்டாப் ஆகி சேவ் ஆகிடும்.
இதுதான் வந்து நாம் பண்ண வேண்டிய விஷயம். இது வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு ஆப்பு, இப்போ நமக்கு ஏதாவது வெப்சைட் பற்றி நம்ம எதாவது சொல்ல போகிறோம், இல்லை யூடியூப் பற்றி ஏதாவது சொல்ல போகிறோம். இப்போ வெப்சைட் பார்த்திங்கன்னா கூகுள் குரோம் கொடுத்துட்டு நான் வந்து ஏதாவது ஒரு வெப்சைட் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பேக்ரவுண்ட் ஹெச்டி இமேஜஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். இதை கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுறேன், கண்ட்ரோல் ஜி கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுத்தோன்னே ரெக்கார்ட் ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிச்சுன்னு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல போயிட்டு பேக்ரவுண்ட் இமேஜஸ் ஹெச்டின்னு சொல்லி கொடுக்குறேன். இமேஜஸ் எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் நல்லா இருக்குது. நான் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்துட்டே இருக்கிறேன். இப்போ இந்தவருடைய சைட் எந்த ஆப்போ, எந்த ப்ரௌசர், எந்த யூடியூப் சேனல், எந்த ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலோ அது ஆனில் இருக்கிற வரைக்கும் தான் இது இந்த சாஃப்ட்வேர் வந்து, அதாவது விண்டோஸ் இன்பில்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டும் ஆன் ஆகும், அதாவது ஒர்க் ஆகும். சப்போஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் அதே தான் இது வந்து க்ளோஸ் ஆகிடும். இதே போல் தான் என்ன பண்ணால், சார் இதெல்லாம் இதாகிடுச்சு, நீங்கள் எப்போ இது யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சார் இந்த இது இப்போ நான் ஓப்பன் பண்ணதால எங்கே சார் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்கும் மைபிசி ஓப்பன் பண்ணுங்கள், வீடியோஸ், வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேப்சர், இந்த கேப்சர் பார்த்தீங்கன்னா தேவையான எல்லா ரெக்கார்ட் இப்போ நம்ம கொடுத்த இல்லையா அது எல்லாமே பாருங்கள் இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ரெக்கார்ட் கொடுத்தோன்னே இந்த இடத்துல ரெக்கார்டு ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொடுக்க கொடுக்க இது என்ன ஆகும்னா ரெக்கார்ட் போயிட்டே இருக்கும். இது சார் இப்போ நம்ம என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக என்னென்ன ஸ்லைட் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஃபுல்லுமே ரெக்கார்ட் பண்ண முடியும். இப்போ நான் சப்போஸ் நான் க்ளோஸ் பண்ணுறேன் பாருங்கள், க்ளோஸ் பார்த்தீங்களா, நாம் பண்ண வீடியோஸ் எல்லாமே இதுக்குள்ளே அழகாக சேர்ந்துடும். அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் விண்டோஸ் 10 ஓஎஸ் போன்றவங்க யார் இருந்தாலும் சரி, அது வந்து இன்பில்ட்டாக ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இருக்குது. ஆனால் எடுத்தோன்னே நாம் ஜஸ்ட் இப்படியே கொடுத்து நம்ம என்ன பண்ணோம், கண்ட்ரோல் ஜி கொடுத்து, இல்லை நான் வந்து ஸ்டார்ட் மெனு, விண்டோஸ் ஸ்டார்ட் மெனு போயிட்டு எக்ஸ்பார் கேம் கார் கொடுத்தோ நாம் என்ன பண்ண முடியும், டைரெக்டாக இது நாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் இது பண்ணும்போது ஏதாவது ஒரு ஆப்பு சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி.